கிராண்ட் விட்டாரோட லான்ச்சுக்கு அப்புறம் மாருதி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியை காம்பாக்ட் கார்களான ஸ்விஃப்ட் மற்றும் டிசைருக்கும் கொண்டு வர போகிறதாக தகவல் வெளியாகிருக்கு. இது ஆட்டோகார் இந்தியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு YED அப்படின்னு கோட்நேம் வச்சு அழைக்கிறாங்க. இந்த ஸ்விஃப்ட் மற்றும் டிசைனுடைய ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்கள் அடுத்த ஆண்டு லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு ஒரு புதிய பெட்ரோல் இன்ஜின் தான் பயன்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்களுக்கு வராது. பட் ஏற்கனவே ஆஃபரிங்கில் இருக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி வேரியண்ட்களும் அடுத்து தொடர்ச்சியாக செயலில் இருக்க போகுது. அதற்கு இந்த கே12 சீரிஸினுடைய அப்டேட்டட் அல்லது ரிஃபைன்டு வெர்ஷன் பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்களுக்கு 1.2 liter 3-cylinder பெட்ரோல் இன்ஜின் தான் பயன்படுத்த போகிறாங்க. இது டொயோட்டா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரப்போகுது. ஸோ ஏற்கனவே இதை நம்ம கிராண்ட் விட்டாரா மற்றும் அர்பன் க்ரூசர் ஹைரைடரில் இந்த இன்ஜின் நம்ம பார்த்துட்டோம். பட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட் ஒரு காம்பாக்டான காருக்கு நம்மளது பிரைஸ் வந்து ரொம்ப கீ ஃபேக்டராக இருக்கும். அதை குறைக்கிற முயற்சியில் தான் டொயோட்டா மோட்டார்ஸ் இந்த இன்ஜின் டெக்னாலஜியை மேக்ஸிமம் லோக்கலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஓவரால் காஸ்ட் அவங்களால குறைக்க முடியும். ஸ்மாலர் கெப்பாசிட்டி வெஹிக்கிள்லையுமே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும். இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப பிரதானமாக வச்சு பார்ப்பாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ். அந்த வகையில் இந்த புதிய ஸ்விஃப்ட் மற்றும் டிசைர் ஒன்ஸ் லான்ச் ஆகும் பொழுது இந்தியாவிலேயே ஒரு ஹையஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் கார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரண்ட்லி ஸ்விஃப்டோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 22.56 கிலோமீட்டர் பர் லிட்டராக இருக்கு பெட்ரோலுக்கு. இதுவே டிசைர் 24.1 கிலோமீட்டராக இருக்கு. ஆனால் ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட பெரிய சைஸ் எஸ்யூவியான கிராண்ட் விட்டாரா 27.97 கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஸோ கிட்டத்தட்ட 5 kilometer வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக்கோட ஒரு எஸ்யூவி அதிக மைலேஜ் கொடுக்குது. இதிலிருந்தே நம்மளால கெஸ் பண்ண முடியுது ஸ்விஃப்ட் மற்றும் டிசைரோட ஸ்ட்ராங் ஹைப்ரிட் லான்ச் ஆகும் பொழுது கண்டிப்பாக 35-40 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படிங்கிற ஒரு எஃபிஷியன்சி லெவலை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த டெக்னாலஜியை ஸ்மால் கார்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ப்ரைஸ் தான் ஒரு கீ ஃபேக்டர். உதாரணத்துக்கு கரண்ட்லி கிராண்ட் விட்டாரா போத் மைல் ஹைப்ரிட்லையும் கிடைக்குது ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்லையும் கிடைக்குது. இந்த ரெண்டு வேரியண்ட்களுக்கு இடையிலான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.6 lakh. ஸோ இந்த 260,000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸை 1 to 1.5 lakh rupees கொண்டு வர முயற்சியில் தான் டொயோட்டா மற்றும் மாருதி இணைஞ்சிருக்காங்க. ஸ்விஃப்ட் 35 kilometer மைலேஜ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு எலக்ட்ரிக் காரே வந்தாலும் நீங்கள் ஸ்விஃப்ட்டை செலக்ட் பண்ணுவீங்களா, அதாவது காம்பேக்ட் கார்களில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரக்கூடிய இந்த கார்களை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.